இன்னைக்கு நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்டான டாபிக் என்னன்னா 500 ருபீஸ் நோட்ஸோ 1000 ருபீஸ் நோட்ஸோ இனிமே எந்த யூஸ்மே கிடையாது, அதனால எந்த வேல்யூமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு மோடிஜி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஹாட்டஸ்டான டாபிக் இப்போ இதுதான். ஸோ இப்போ எல்லாரும் திங்க் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பதுக்கி வச்சிருக்கக்கூடிய பிளாக் மணியை எப்படி நம்ம மாத்துறது, இல்லை ஒயிட் மணியை எப்படி கன்வெர்ட் பண்றது, இதான் உங்க எல்லாரோட ஹாட்டஸ்டான டாபிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம பிளாக் மணியை எப்படி ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த திங்கிங்க நீங்கள் ஒரு 2 weeks பிஃபோரோ இல்லை ஒரு 2 days பிஃபோரோ நீங்கள் யோசிச்சிருந்தா கூட இன்னைக்கு இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிருக்கும். உங்கள் பிளாக் மணியும் ஒயிட் மணியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம யாருமே நினைக்காத டைமில் தான் மோடிஜி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இதற்கான வாய்ப்பு நமக்கு தரப்படலை. ஸோ நம்மளால் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியலை. ஓகே, இப்போ இந்த நிலைமையில இனிமேல் நம்மளோட பிளாக் மணியை எப்படி ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. ஸோ இனி ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம இப்போ திங்க் பண்ணலாம். ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம இப்போ சொல்றது மாதிரி 100 ருபீஸ் நோட்ஸோ இல்லை 2000 ருபீஸ் நோட்ஸோ இல்லைன்னா 500 ருபீஸ் நோட்ஸ், அதாவது புதுசாக வரக்கூடிய 500 ருபீஸ் நோட்ஸோ நம்ம கிட்ட எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இதுக்கும் ஒரு நாள் ஆஃப் வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பவுமே இதே மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மணி எப்படி ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணலான்னு? கண்டிப்பாக அதுக்கு முன்னாலே நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன வரப்போகுது நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இ கேஷ், அதாவது கேஷ்லெஸ் சிஸ்டம். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னா நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயே போய்கிட்டு நம்ம ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க, இல்லைன்னா நெட் பேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா கேஷ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுறாங்க. இதுதான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டு டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேங்க்கில் ஆன்லைன் மூலமாகவே நம்ம அனுப்பி வச்சிடுறோம். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இனி ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது? நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்துக்கும், ஈவன் நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போய் ஒரு சின்னதாட்டு ஒரு கடுகோ இல்லாட்டி ஒரு வெந்தயமோ வாங்க போறீங்கன்னா கூட அந்த டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா இ கேஷ் சிஸ்டம் தான் வரப்போகுது. நம்ம கையில் காசுங்கிறது இருக்காது. நம்ம ஈவன் ஒரு 500 ருபீஸோ ஏ 1 ருபி நோட் கூட இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட பிளாக் மணியை கண்டிப்பாக வந்துட்டு பிளாக் மணியை வச்சுக்கவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஒரு அமௌண்ட்டும் தெரியதா போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் திங்க் பண்ணலாம். இன்னைக்கு வேர்ல்ட் ஆர்ஃபன் டே, அதாவது நவம்பர் 9 வேர்ல்ட் ஆர்ஃபன்ஸ் டே. ஓகே, இன்னைக்கு நான் ஏன் இந்த டாபிக்கு வேர்ல்ட் ஆர்ஃபன்ஸ் டேயே இந்த பிளாக் மணியை ஒயிட் மணியை கன்வெர்ட் பண்ண வரதுக்குள்ளால எதுக்கு இந்த டாபிக்குள்ளால கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம். கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா 111 பில்லியனர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதாவது வேர்ல்டுலேயே 3வது இடத்துல பில்லியனர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி ஆகிட்டு நம்ம கண்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கண்ட்ரியில் எத்தனை ஆர்ஃபன்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு யாருக்கு அது தெரியுமா? அதாவது 20 மில்லியன் பீப்புள் நம்ம இதில் ஆர்ஃபன்ஸாக இருக்காங்க. கண்டிப்பாக சொல்லணும், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4% ஆஃப் நம்மளோட பாப்புலேஷனில் 4% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன்ஸாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கும் நம்ம பில்லியனரிஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுங்க. நம்ம பில்லியனரிஸ் ஒரே ஒரு நாள் திங்க் பண்ணால் போதும், அவங்க ஒரு நாள் வருமானத்தை நம்ம ஆர்ஃபனுக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த 20 மில்லியன் பீப்புளோ கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சைல்டு லேபர் லிஸ்ட்லேயோ புவரஸ்ட் பீப்புள் இருக்கக்கூடிய லிஸ்ட்லேயோ top 1 இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகுதோ அதே அளவுக்கு நம்ம அமௌண்ட்டே இல்லாமல் மக்கள் அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வேணும். நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மோடிஜி இந்த அனௌன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம ஷேர் பண்ணணும். நம்ம இல்லாதவங்க கிட்ட அமௌண்ட்டை ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ்டு எக்கனாமி இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் ஷேர்ட் எக்கனாமியை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரியோ டாப் மோஸ்ட் லெவலுக்கு போகுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாக் மணியை நீங்கள் இன்னைக்கு நீங்கள் போய் கன்வெர்ட் பண்ண பிற ஒயிட் மணியை பேங்கில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய அமௌண்ட், அதாவது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸை தயவு செய்து இல்லாதவங்களுக்கோ ஹேண்டிகேப்ட் பீப்புளுக்கு ஆர்ஃபன்ஸ்க்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவை டாப் மோஸ்ட் லெவலுக்கு டெவலப்டு கண்ட்ரி ஆகிட்டு கண்டிப்பாக மாற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை சொல்லுங்கள்.
Thank you so much. இந்த வீடியோ மேலும் பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை. Thank you so much.